இமயமலைச்சாரலிலே சரவணன் கோயிலே முருகப் பெருமான் வந்து அவதரிக்கிறார். உலகம் உய்வதற்காக, உலகத்தை வாழ்விப்பதற்காக சரவணன் கோயிலே எம்பெருமான் முருகப் பெருமான் அவதரிக்கிறார். இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார். நமக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் தெரியாது, பெயரையாவது தெரிஞ்சுக்கீங்க. இந்த கந்தபுராணத்தை பக்தி இலக்கிய இருக்கிறதான தமிழ் வாழும், தமிழ்நாடு வாழ்ந்தால் இந்தியா வாழும், இந்தியா வாழ்ந்தால் உலகம் வாழும். அப்படிப்பட்ட அருமையான பக்தி இலக்கியங்களிலே மணி முடியாக தெரிகின்ற கந்த புராணத்தை இயக்கிய கச்சியப்ப, கச்சின்னா காஞ்சிபுரம், அங்கே வாழ்ந்த சிவாச்சாரியர் கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணத்தை பாடுகிறார். இமயமலைச்சாரியில் உள்ள சரவண பகுதியிலே எம்பெருமான் முருகப் பெருமான் அவதரிக்கிறார். அவர் அவதரித்ததை பாடுகிற போது அவரை ஒரு திரு முருகன் அவதரித்து விட்டான் என்று கூறுகிறார். அருவமும் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமாய் இந்த சோதி பிறம்போதோர் மேலியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக, உயிர்கள் வாழ வேண்டும் அருவமாக, அருவம்னா கண்ணுக்கு தெரியாது, அருவமும் உருவமாக உருவமாக அனாதி என்றால் பழமையானது, அனாததான் நமக்கு தெரியும். அனாதை என்றால் ஆதரவற்ற நிலை, அனாதி என்றால் பழமையானது. ஒன்றாகவும் பலவாகவும் பழமையானதாகவும் உருவமாகவும் அருவமாகவும் இருக்கின்ற அந்த பரம சிவனுடைய ஆறு நெற்றிக்கன்றிலே இருந்து தோன்றிய ஆறு நெருப்பு பொறிகளே தனது திருநேரியாக அமைய கருணை கொள்கின்ற ஆறு முகங்களையும் அள்ளி எள்ளி வழங்குகின்ற பன்னிரண்டு கரங்களையும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தான் என்கிறார். தமிழ ஒரு என்றால் ஒப்பற்ற என்பது பொருள். திரு என்றால் அழகு, மேன்மை, சிறப்பு, தெய்வத்தன்மை, 26 பொருள் சொல்லலாம். அவன் மொழிகளில ஒரு பொருளுக்கு ஒரு சொல் இல்லாம பிற மொழிகளில் இருந்து இரவல் வாங்கிறான். தமிழ ஒரே எழுத்தும் கூட பொருளை தரும். ஓரெழுத்து ஒரு மொழியில் படிச்சிருப்பீங்க. தமிழ ஆ என்றால் பசு, தமிழ கா என்றால் சோலை, தமிழ கோ என்றால் மணவன். தமிழ ஒரு எழுத்தும் கூட ஒரு பொருளை தரும். அப்படிப்பட்ட வளமான மொழி. ஒரு என்றால் ஒப்பற்ற, திரு என்றால் அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை, சிறப்பு. காலையில் இருந்து நாளை மட்டும் சொல்றேன், 3 மணி நேரம் பேச வைக்கின்ற தலைப்பு. டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்கள் வயலின், அவர் ஒரு மருத்துவ நிபுணர் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு மிருதங்கம் இருவான் திருவாரூர் ஜி சாய்கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கணம் வித்வான் மெட்ராஸ் கே ராமதாஸ் அவர்கள் கணம், முகர் சங்கு வித்வான் சிதம்பரம் ஏ ராஜேந்திரன் அவர்கள் மோசி, ஸ்ருதி வித்வான் மதிவெளி கே மகேஷ் அவர்கள் தம்பூரா, சிறப்பு ஒலிபெருக்கி மயிலை முத்து அவர்கள் முத்து. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் டாக்டர் கணேசன், ஹைடெக் மருத்துவ ஆய்வகத்தின் தலைவர். இன்று பொங்கல் தைப்பூசம் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி எங்களுடைய ஆய்வகத்தின் சார்பாக முத்தமிழ் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த உடுமலை கம்பன் என்னும் திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு திருமுருகன் என்ற பெயரில் உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து நம்முடைய முன்னாள் அமரர் திரு சீர்காழி கோவிந்தரன் மகன் சீர்காழி சிவசிதம்பரத்தின் கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் தமிழ் பற்று குறைந்து வருகிறது என்பது எனக்கு எங்களுக்கு மிகவும் வருத்தம். எனவே அந்த தமிழ் பற்றை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் தமிழில் தமிழன் உலகிற்கு கொடுத்த பொதுமறையான திருக்குறளை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்பதற்காக இந்த முத்தமிழ் விழாவை நடத்துகின்றோம். இந்த ஆண்டை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடத்துவோம் என்றும் இதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்றும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.